வேட்டையனுக்கு பயந்து ஓடி போனதா கங்குவா கங்குவா இல்லனா என்ன வேட்டையனுக்கு போட்டியாக களமிறங்கும் விஜய் டிவி பிரபலம் கங்குலியின் வாழ்க்கை வரலாறு படத்தில் நடிக்க இருந்த நடிகர் திடீர் விலகல் இதுக்கு காரணம் கங்குலியா பிக் பாஸ்க்கு துரைசாமி கூறிய வித்தியாசமான காரணம் நடிகை பிரிகிடாவிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் கிட்டாரா நகுல் கூட நடிச்சவரே சொல்லிட்டாரே அப்ப கன்ஃபார்ம் இதோட சித்தி நிறைய செய்தி உள்ள இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏத்துல இருந்து சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்டிங்கா இருக்க ஒரே விஷயம் அப்படின்னா கங்குவா படம் போஸ்ட்போன் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு விஷயம் தான் ஆனா இன்னும்

அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட வம்பெடுத்துட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப சண்டைக்கு வராம இவங்க ஓடி போறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது சோ அக்டோபர் பத்தாம் தேதி இந்த படம் வெளிவராது அப்படின்ற மாதிரி இப்ப ஒரு தகவல் வெளியாக இருக்கு அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு சோலோ ரிலீஸ் தேவை ஏன்னா மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட போற ஒரு படம் அதுவும் சூர்யா படம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்து பெரிய கலெக்ஷன்லாம் எல்லாம் கொடுத்ததுல அப்படி இருக்கும் பட்சத்துல அவரை நம்பி இவ்வளவு படம் போடும் பொழுது கண்டிப்பா வந்து ஒரு சோலோ ரிலீஸ் ஆக இருந்தா தான் போட்ட பட்ஜெட் எடுக்கலாம் சோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து தீபாவளி வந்து பிளான் பண்ணாங்க ஆனா தீபாவளிக்கும் வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வருது அதனால சோலோ ரிலீஸ் கிடைக்காது அப்படின்றதுக்காக வந்து இப்போ வந்து நவம்பர் பதினாலு அல்லது பதினஞ்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் ஒரு சோலோ ரிலீஸ் ஆக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ இந்த வீடியோ வந்து நாங்க ஏர்லியாவே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒருவேளை இந்த வீடியோ அப்லோட் ஆற நேரம் சில உங்களுக்கு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கலாம் இல்லாடி ரெண்டு நாள் கழிச்சு வருதோ தெரியல பட் இந்த படம் வந்து அக்டோபர் பத்து ரிலீஸ் ஆகல அப்படின்றது இது மூலமாக தெரிய வந்திருக்கு தாண்டி அக்டோபர் பத்து அப்ப கங்குவா வேட்டை தான் இருந்துச்சு வந்து சோலோ ரிலீஸ் ஆ அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இப்போ கங்குவா வந்து பின்னுக்கு போனதால கவினுடைய பிளட்டி பேக்கர் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பத்தாம் தேதி அதாவது அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ண அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்களா சோ ரஜினிகாந்த் போட்டியாக இப்ப கவின் இறங்கி இருக்காரு சோ இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா சூர்யாவுடைய கங்குவா பின்னுக்கு போறதால சூர்யா பிளான் பண்ணி கார்த்தியுடைய மெய்யலகன் படத்தை வந்து அக்டோபர் பத்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காரு போல இருக்கு பட் அதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல சோ பொறுத்து இருந்து பாப்போம் அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையனோட என்னென்ன திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அதை தாண்டி கங்குவா படம் இப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாப்போம் சோ சூர்யாவுடைய கங்குவா திரைப்படம் தள்ளி போனது குறித்து உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக kakak terbit cekenggak. இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் தான் சௌரவ் கங்குலி இவருடைய வாழ்க்கை வரலாறு இப்ப படமாக இருக்கு இந்த படத்துல பாலிவுட் முன்னணி நடிகர் ஆயுஷ்மான் குர்ரானா கங்குலி கதாபாத்திரத்துல நடிக்க இருந்தாரு முதல் இதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார் இருந்தாலும் தற்போதைய தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா ஆயுஷ்மான் குர்ரானா கங்குலி வாழ்க்கை வரலாற்று படத்திலிருந்து விலகிவிட்டதாக இப்ப சொல்லப்படுது இவர் நடிக்க இருந்த அந்த பாத்திரத்துல வங்காள மொழி நடிகரான பிரசன்ஜித் சாட்டர்ஜி அப்படின்றவர் தான் நடிக்க இருப்பதாக சொல்லப்படுது பிரசன்ஜித் சாட்டர்ஜி வந்து இந்திய கிரிக்கெட் வீரர் கங்குலி நெருங்கிய நண்பரா

கூறியதாகவும் அப்போ யாரும் அதை வந்து கண்டுக்கல அப்படின்ற மாதிரி ரேவதி சம்பத் வந்து இப்ப கூறியிருக்காங்க சோ இப்ப ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானதுல இருந்து இப்ப தொடர்ந்து கேரளா சினிமாவில் நடந்த இந்த மாதிரி பாலியல் சம்பந்தமான தீண்டல்கள் பற்றி தொடர்ந்து நடிகைகள் வந்து கார் தெரிவிச்சுட்டு இருக்காங்க சோ இப்போ ரியாஸ்கான் மீது ரேவதி சம்பத் வந்து புகார் அளித்திருக்காங்க அதை தாண்டி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நடிகர் சித்திக்கை வந்து திரைத்துறையிலிருந்தே நீக்கணும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிருக்காங்க ஏன்னா ரியாஸ்கான் வந்து ஜஸ்ட் ஃபோன்ல வந்து கேட்டிருக்காரு அதுவும் தப்பு தான் ஆனால் இவர் வந்து பதினவங்க கிட்ட தப்பாவே நடந்திருக்கார் சித்திக் அப்படின்றவர் ஸோ அதனால அவர்

குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில அந்த ஷோவை பார்த்த உடனே மியூசிக் டைரக்டர் தமன் வந்து அவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்காரு அதன்படி இப்ப அவருக்கு ஒரு பைக் வாங்கி தருவதாக தனது ட்விட்டர் பக்கத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு மூன்று கிலோமீட்டர் நடந்தே போவார் அப்படின்றதுக்காக அவருக்கு வந்து ஒரு பைக் அவருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக பைக் வாங்கி தருவதாக அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் நடந்திருக்கு என்ன அந்த பையன் பேசும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூ இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சோ அத கேட்ட தளபதி விஜய் தரப்பு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஷோ வந்து நேற்று தான் டிவில வந்து யாராக இருந்து

தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஒரு அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கு அபிஷியலா வரல பட் வந்து ஒரு டவுட் தான் ஏ அப்படின்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி யுவன் சங்கர் ராஜாவுடைய பிறந்தநாள் வருது சோ அதை முன்னிட்டு இந்த பாடல் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ பொறுத்திருந்து பாப்போம் அதாவது கோட் திரைப்பட பாடல்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில கலவையான விமர்சனங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு இந்த பாடலுக்காவது ரசிகர்கள் கேட்டோடே பிடிச்சு பிரிச்சு நல்ல பாட்டு அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா சொல்லி பொறுத்திருந்து பாப்போம் மலையாளத்துல இப்ப ஒரு முக்கியமான இயக்குநராக மாறியிருக்கவர் தான் விபின் தாஸ் சோ இவர் வந்து ரீசண்டா குருவாயூர் அம்பல நடையில் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படத்தை கொடுத்திருந்தாரு அடுத்ததாக வாலா அப்படின்னு ஒரு திரைப்படத்துக்கு வந்து கோ ப்ரொடியூசரா இருந்திருக்காரு ரைட்டரும் கூட அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருச்சு அதை தாண்டி ஜே ஜே ஜேஹே அப்படின்னு ஒரு திரைப்படத்தை கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு டைரக்ட் பண்ணிருந்தாரு அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அப்படி தொடர்ந்து ஹிட் திரைப்படங்களா இவரு அடுத்ததாக வச்சு ஒரு திரைப்படம் எடுத்திருப்பதாக சொல்லியிருந்தாங்க வந்து எஸ் ஜே சூர்யா இணைந்து இருப்பதாக நாங்க கூட சமீபத்திலிருந்து அறிவிச்சிருந்தோம் இப்ப அந்த படத்தை பத்தி ஒரு அப்டேட் ஒன்னு கொடுத்திருக்காரு அந்த இயக்குனர் விபின் தாஸ் அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த படம் முழுக்க முழுக்க வந்து ஒரு அண்டர்வோல்ட் சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம் அதாவது ஒரு கேங்ஸ்டர் மூவி அப்படின்னு சொல்லப்படுது சோ பகத் பாசி எஸ் டே சூர்யா கேங்ஸ்டரா இருக்க போறாங்க அப்படின்னாலே ரசனுக்கு வந்து ஜாலி தான் ஏன்னா ஃபகாத் வாசிரும் கேங்ஸ்டர் கதாபாத்திரம் செம்மையா பண்ணிருக்காரு இவன் எஸ் டே சூரியாவும் கேங்ஸ்டரா வந்து பக்காவாக வந்து பொருந்துவாரு சோ அதை தாண்டி இதுல வந்து இன்னொரு லேயர் என்ன அட்வெண்ட்ரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டார்க் காமெடி மூவி அப்படின்னு சொல்றாரு அதாவது அண்டர்வேல்ட் டாக் காமெடி திரைப்படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு டாக் காமெடி அப்படின்னு சொன்னாலே அது சக்சஸ் சக்சஸ் அதுல வந்து ஃபஹாத் பாசில் மற்றும் எஸ்ஜே ஜே சூர்யா நடிக்கிறாங்க அப்படின்னா அது டபுள் சக்சஸ் அது மட்டும் இல்லாமல் அதை வந்து விபின் தாஸ் டைரக்ட் பண்றாரு அப்படின்னா கன்ஃபார்ம் ஹிட் தான் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து இப்பவே வந்து அந்த படத்துக்கு வந்து ஹிட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க ஸோ வந்து பார்ப்போம் இந்த படம் வழியாகட்டும் என்ன மாதிரி அமைய போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நிறைய வெப் சீரிஸ் வந்த இருக்கு ஸோ அந்த வகையில இப்ப ரீசெண்டாக கூட தொடர்ந்து வெப் சீரிஸ் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் கூட ரொம்ப அதிகமாயிருச்சு ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இப்ப அடுத்தடுத்து என்னென்ன வெப் சீரிஸ் வந்து இனி வரும் மாதங்களில் ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்னு பார்ப்போம்

நடிப்பில் வெளியான அந்த வெப் சீரிஸ் வந்து ரசிகர்கள் மத்தியில் ரிலீஸ் ஆன டைம் வந்து ஒரு த்ரில்லரான வெப் சீரிஸ் அப்படின்றதாலேயே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதே மாதிரி அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி பூர்த்தியும் செய்திருந்துச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்ததால இப்ப அதனுடைய சீசன் டூ வந்து அதே காசன் குழுவை வச்சு எடுத்துட்டு இருக்காங்களா சோ அது என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல வந்து விரைவில் ரிலீஸ் ஆக இருக்கா சோ தாண்டி தி மெட்ராஸ் மர்டர் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் வந்து சோனி லைவ்ல வந்து வெளியாக இருப்பதாக சொல்லப்படுது இதை வந்து டேரக்டர் ஏ எல் விஜய் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு அது மட்டும் இல்லாம இதை வந்து சூரிய பிரதாப் தான் டேரக்ட் பண்றாரு சோனி லைவ்ல தான் இது ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இதுல வந்து நஸ்ரியா நசீம் ஷாந்தனு நட்டி நடராஜ் நடித்துட்டு வருவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ரியல் இன்சிடண்ட வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு பீரியாடிக் கிரைம் வெப் சீரீஸ் தான் ரியல் இன்சிடண்ட வச்சு எடுக்கிறதால இதுக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்கு சோ இதுவும் விரைவில் வந்து சோனி லைவ் ஓடிடி தளங்களில் வெளியாக இருக்கு அதை தாண்டி ஐந்தாம் வேதம் அப்படின்னு ஒரு சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு இதை வந்து ஒரு காலத்துல தமிழ் சீரியல் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு சீரியல் அப்படின்னா விடாது கருப்பு மர்மதேசம் தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு த்ரில்லர் அதாவது சீரியல் சோ அதுல ஒரு முக்கிய அங்கமாக வகித்த அது ஒரு எபிசோடை வந்து டைரக்ட் பண்ண நாகா அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா அதை டைரக்ட் பண்றாங்க முழுக்க முழுக்க ஒரு மிஸ்ட்ரி கலந்த ஒரு சீரியஸாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது மிஸ்ட்ரி மற்றும் மைத்தாலஜி வந்து இப்ப இருக்க டெக்னாலஜியை மீட் பண்ணா எப்படி இருக்குமோ தான் இந்த வெப் சீரிஸ்ல காட்டப்போறாங்களாம் இதுல வந்து சாய் தன்ஷிகா தான் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றாங்களா இது வந்து ஜீ பை ஒரிடிய தளத்தில் விரைவில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சா இதுவும் விரைவில் வெளியாகம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ அடுத்தடுத்து ரொம்ப வித்தியாசமான சீரியல் சீரிஸ்கள் வெளியாக இருக்கு இதுல வந்து எந்த சீரிஸ்க்கு நீங்க ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க பிக்பாஸ் ஷோவின் அடுத்த சீசன் வந்து விஜய் டிவில விரைவில் தொடங்க இருப்பதாக சொல்லப்படுது எட்டாவது சீசன்ல போட்டியாளராக யாரெல்லாம் வர போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில தான் இருக்கு அதே நேரத்துல கமலுக்கு பதில் தொகுப்பாளராக வரப்போகும் பிரபலம் யார் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் எல்லாத்த விடையும் அதிகமாக இருக்கு தற்போது இளம் நடிகையான திவ்யா துரைசாமி தான் பிக்பாஸ் வாய்ப்பை நிராகரித்து விட்டதாக கூறி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நான் ரொம்ப சீரியஸான ஒரு ஆளு ஜாலியா பேசினா ஜாலியா பேசுவேன் இல்லனா சீரியஸா தான் இருப்பேன் அது எனக்கு செட் ஆகாத என்கிட்ட பம்பிள் தான் நான் அதுக்கு டபுள் மடங்கு ஏதாவது கொடுத்து விட்டுருவேன் ஸோ அது வந்து செட் ஆகாது ஸோ நூறு நாள் ஒரே வீட்டில் என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது அதனால பிக் பாஸ் கூப்பிட போது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சமீபத்திய பேட்டியூனில் வந்து திவ்யா துரைசாமி சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க வந்து இப்போ வாழை திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களை இவங்களை பின்தொடர்றதுக்கு அப்படின்னு சொல்லி தனி ரசிகர் பட்டாலுமே இருக்கு ஸோ அதை வச்சு நான் ப்ரொமோஷன் அது இதுன்னு பண்ணி நான் அதில் சம்பாதிச்சுக்கிறேன்ப்பா எனக்கு பிக் பாஸே வேணாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ்ல இருந்து ஒதுங்கிட்டாங்க ஸோ அதிக அதிகமா வந்து இப்ப நிறைய பேர் வந்து பிக் பாஸ்ல கலந்துக்கிறதுக்கு விரும்புறாங்க இல்ல காரணம் என்ன அப்படின்னா அது வந்து இவங்களுடைய நெகட்டிவ் சைடை வந்து வெளியில காட்டிடுது என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் எல்லாரும் ஒரு இடத்துல வந்து தன்னுடைய ஆள் இருக்க அந்த கெட்ட எண்ணத்தை வெளியே காட்டுவாங்க நூறு நாள் ஒரே வீட்டுல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா காலப்போக்குல கேமரா எல்லாம் மறந்துடுவோம் மறந்துட்டு வந்து எங்களுடைய ரியல் பேஸ வந்து காட்டிடுவோம் சோ அது வந்து காலப்போக்குல நாங்க வெளியே வந்த பிறகு தான் தெரியும் இப்படி எல்லாம் பண்ணிருக்கோமா அப்படின்னு சோ அது காலத்துக்கு நிலைச்சிருக்கும் இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் ஒன்ல வந்து ஜூலிய வந்து இன்ன வரைக்கும் அடிச்சிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணு அந்த டைம் பண்ண விஷயம் வந்து பெருசா மக்களுக்கு பிடிக்கல அதை வந்து இன்ன வரைக்கும் அந்த ஜூலிய வந்து அடிச்சுட்டு தான் இருப்பாங்க சோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் மனசுல வந்து இது பதிஞ்சிருது சோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இதை புரிஞ்சுகிட்ட திவ்யா துரைசாமி எனக்கு பிக் பாஸ் வேணாம் பா சொல்லி கை எடுத்து கும்பிட்டு போயிட்டாங்களா இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் டெஸ்லா குயினுக்கு வந்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இது பற்றி முனை கருத்துகள் அதாவது பிரபலம் ஆகணும் அப்படின்றதுக்காக பிக் பாஸ்ல போய் தங்களுடைய பாப்புலாரிட்டியை எடுத்துக்கிறாங்க நிறைய பேர் இதை பற்றி முனை கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க மறைந்த நடிகர் விஜயகாந்த் உடைய மகன்கள் தான் சண்முக பாண்டியன் மற்றும் விஜய பிரபாகரன் சோ இதுல இருந்து விஜய பிரபாகரன் அரசியல் பக்கம் போயிட்டாரு சண்முக பாண்டியன் வந்து அவங்க அப்பா மாதிரி நடிகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நடிப்பு பக்கம் வந்திருக்காரு சோ அதன்படி அவர் வந்து சகாப்தம் மதுரவீரன் போன்ற திரைப்படங்கள் நடிச்சிருந்தாரு நடிச்சிருந்தாலும் அந்த திரைப்படத்துக்கு பெருசா வந்து ரசிகர்கள் மதியில வரவேற்பு கிடைக்கல சோ இப்போ அவருடைய நடிப்புல வெளியாக இருக்க திரைப்படம் தான் படைத்தலைவன் சோ இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சோ இது வந்து அன்பு அதாவது வாட்டர் அப்படின்ற திரைப்படத்தை டைரக்ட் பண்ண அன்பு தான் டைரக்ட் பண்றாரு இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து இளையராஜா பண்றாரு சண்முக பாண்டியன் கூட சேர்ந்து யாமினி சந்திரன் மற்றும் ரிஷி

ஒரு ராம் காம் கதை கலத்தை கொண்டது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நேற்று கூட இந்த படத்தினுடைய சிங்கிள் பத்தின அப்டேட் ஒன்று வெளியாக இருந்துச்சு அதாவது ஜி வி பிரகாஷ் குமார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு அதை பத்தி அவரோட அப்டேட் கொடுத்திருந்தாரு சிங்கிளுக்கான சவுண்ட் மிக்சிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு பாட்டை வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதன்படி கோல்டன் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு ஜிவி பிரகாஷ் குமார் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க விரைவில் இந்த பாடல் வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி இப்ப இந்த பாடல் பற்றி இன்னொரு அப்டேட் வெளியாக இருக்கு என்ன அப்படின்னா இந்த பாடல வந்து நடிகை பிரியங்கா மோகன் வந்து கேமியா பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணிருப்பதாக சொல்லப்படுது நன்றி தெரிவிக்கும் வகையில படக்குழு வந்து ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டு இருக்காங்க சோ இதுல வந்து பிரியங்கா மோகன் மடிசாரி லுக்ல இருக்காங்க சோ அந்த கோல்டன் ஸ்பேரோ இவங்க தான் அப்படின்னு சொல்லப்படுது சோ இதனால இந்த பாடல் மீது ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க சோ இந்த படத்துல மேத்யூ தாமஸ் பிரியா பிரகாஷ் வாரியர் அனிகா சுரேந்திரன் ரபியா கார்ட்டூன் மற்றும் பவிஷ் ஆகியோர் முன்னணி கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க இந்த படத்துல தனுஷ் கூட பாத்தீங்கன்னா ஒரு கேமியோ ரோல் பண்ணிருப்பதாகவும் சொல்லப்படுது சோ ராயல் அளவுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவாக இருக்காது படத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் மட்டும் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ தனுஷ் வந்து தொடர்ந்து இரண்டு ஹிட் படங்கள் கொடுத்துட்டாரு சோ இந்த படமும் ஹிட் ஆகி ஹேட்ரிக் ஹிட் கொடுக்கப் போறாரு அப்படி சொல்லி போர்ட் வந்து நடிகர் அருண்நிதி தமிழ்ல வித்தியாசமான தேர்வு செய்து நடிக்கிறதால சொல்லலாம் நடிப்பு வசூல்ல வந்து நல்ல பெற்று வருது என்னதான் கொண்ட ஒரு குடும்பத்துல இருந்து எனக்கு சினிமா தான் வேணும் எனக்கு நடிப்பு தான் சொல்லி இருந்து ரொம்பவே விலகி தான் அந்த வகையில அவர் சூஸ் கூட எல்லாமே வித்தியாசமா இருக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு மிகப்பெரிய குடும்பத்துல ஏனோ நம்ம வந்து நம்ம ஆசைக்கு ஏதாவது ஒரு படத்தை நடிச்சுட்டா போதும் அப்படின்னு இல்லாம ஒவ்வொரு படத்திலயும் ஆரம்பத்துல இவர் நடித்த அந்த வம்சம் படத்துல இருந்து இப்ப ரீசெண்டா இவர் நடித்திருக்க டிமோண்டி காலி பாகம் இரண்டு வரைக்கும் ஒவ்வொன்றும் யூனிக்கான ஸ்கிரிப்டுங்க சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டம் இருக்கு இவருடைய படத்தை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி தனி ரசிகர் கூட்டம் இருக்கு சோ இவர் வந்து எப்பயுமே வந்து வித்தியாசமான இயக்குநர்களின் கதைகளை கேட்டு வித்தியாசமான இயக்குநர்கள் கூட படம் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் சோ இந்த நிலையில கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடிகர் வெற்றி நடிப்பில் வெளியே வந்த திரைப்படம் தான் பம்பர் சோ இந்த படம் வந்து ஓரளவு ஹிட்டான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வித்தியாசமான கதைக்கெல்லாம் பட் பெருசா வந்து ரீச் ஆகல அந்த படத்தை வந்து எம் செல்வகுமார் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு இப்போ வந்து அவர் வந்து அடுத்ததாக அருள்நிதியை வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண பண்ணிருக்காரா இது பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது சோ அருள்நிதி செலக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னாலே கண்டிப்பா ஏதாவது யூனிக்கான ஸ்கிரிப்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு ரசிகர்கள் வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அருள்நிதி இதுவரை நடித்த திரைப்படங்களே உங்களை கவர்ந்த திரைப்படம் என்ன அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க சமீபத்துல சென்னை கலைவாணர் அரங்கத்துல கலைஞர் எனும் தாய் அப்படின்னு புத்தக வெளியீட்டு விழா இருந்துச்சு இதுல அமைச்சர் ஏவா வேணு எழுதிய இந்த புத்தகத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து வெளியிட முதல் பிரதியை கொண்டாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் புத்தகம் வெளியீட்டு விழாவை தொடர்ந்து அரங்கில விட்டு அறிஞர் பெருமக்கள் பலரும் பேசியிருந்தாங்க இறுதியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேச தொடங்கினார் சுமார் முப்பது நிமிடங்களுக்கு மேல் பேசிய அவர் வந்து கலைஞர் கருணாநிதி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் குறித்து பல விஷயங்களை வந்து எடுத்து வைத்திருந்தாரு தமிழகம் இந்தியா அப்படின்னு மட்டும் இல்லாம உலகளவுல ஒரு அரசியல் தலைவருக்கு நூற்றாண்டு விழா

முருகன் கலைஞர் கண்ணிலே விரலை விட்டு ஆட்டக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டி தான் கிண்டல் பண்ணாலும் பாராட்டி தான் பேசியிருந்தாரு ரெண்டு நாட்களாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த பேச்சு தான் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிருந்துச்சு அது இது ஒரு மிகப்பெரிய செய்தியாகவும் மாறி இருந்துச்சு சோ இந்த சூழல்ல நேத்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தாரு அப்போ ரஜினி அந்த கலகலப்பான பேச்சு குறித்து அவர்கிட்ட வந்து கேள்வி எடுக்க கேட்டிருந்தாங்க அதற்கு பதிலளித்த துரைமுருகன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா சினிமால இப்பொழுது மிகவும் வயதான பல்லு போன நடிகர்கள் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க

போயே இருக்க கூடாது தான் ரசிகர்களுடைய கருத்தா இருக்கு ஏன் அப்படின்னா எப்பயுமே வந்து திராவிட கட்சி அப்படின்றது சூப்பர் ஸ்டாருக்கு எதிரான ஒரு கட்சி தான் எப்பயுமே அவருக்கு எதிராகத்தான் ஏதாவது கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா சூப்பர் ஸ்டாருடைய பாதை அப்படின்றது ஒரு ஆன்மீக பாதை அதுக்கு எதிராக தான் இவங்க கருத்து தெரிவிப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து துரைமுருகனை பாராட்டின இடத்துல துரைமுருகன் வந்து இப்படி கொச்சையாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கலாய்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து கருத்து வச்சிட்டு இருக்காங்க அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவ்வளவு சொல்ற துரைமுருகனுடைய தலைவர் யாரு கருணாநிதி அவரை வீழ்ச்சியார் இருந்து தான் சாகுற வரைக்கும் நான் தான் முதலமைச்சராக

இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒன்று புள்ளியே ஒரு கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக சொல்லப்படுது சோ இந்த படத்துக்கு செலவழிச்சது பார்க்கும் பொழுது இந்த வசூல் வந்து லாபம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ இனி வரும் காலங்கள்ல இது வந்து என்ன மாதிரி பாக்ஸ் ஆபீஸ்ல என்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் இதை தாண்டி இந்த படத்தோட ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து ஒண்டர்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்கு அதுதான் மாரி செல்வராஜுடைய வாழை திரைப்படம் அதாவது பரியரும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் போன்ற வெற்றி திரைப்படங்களை தொடர்ந்து மாரி செல்வராஜ் எடுத்த திரைப்படம் தான் இந்த வாழை திரைப்படம் அதாவது வாழை அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட இவருடைய வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது அதாவது இவருடைய முதலாவது திரைப்படமாக அமைய வேண்டிய எந்த திரைப்படம் கொஞ்சம் லேட்டா அதாவது நாலாவது திரைப்படமாக வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருந்தாரு அதாவது நீங்க ஆர்டர்ல தான் பார்க்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தா அதாவது வாழை பரியரும் பெருமாள் கர்ணன் மாமனன் அதுதான் என்னுடைய திரைப்பட ஆர்டர் அப்படின்ற மாதிரி கூட அவர் சமீபத்து இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு சோ இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரசிகர்கள் மத்தியில நல்லா வரவேற்பு பெற்று இருக்கு அதை தாண்டி செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து அப்படி பாராட்டிட்டு இருக்காங்க இந்த படத்தை பாராட்டுறது செலிபிரிட்டிஸே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் வந்து இந்த படத்தை வந்து பாராட்டிட்டு இருக்காங்க அதுவும் கிளைமேக்ஸ் காட்சில வந்து கண்கலங்க கலங்க அப்படின்னு அப்படினு சொல்றாங்க சோ இந்த படம் அடுத்தடுத்த நாள் அதாவது முதல் நாளை விட மூணாவது நாள்ல வந்து பாத்தீங்கனா கலெக்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அதன்படி பார்த்தா இந்த படம் வந்து முதல் மூணு நாள்ல வந்து கிட்டத்தட்ட 9.6 கோடி ரூபாய் வசூலித்திர்படாக சொல்லப்படுது சோ இந்த படத்துல பட்ஜெட் கூட இவ்வளவு இருக்குமா தெரியல அதை விட அதிகமா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு சோ இதுதான் ஒரு திரைப்படத்துடைய வெற்றி தமிழ் சினிமாவுடைய வெற்றி அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா ஒரு கண்டெண்ட்டை வச்சு அந்த படத்தை வந்து இப்ப மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து கறு てる விட்டுட்டாங்க இந்த திரைப்படம் இந்த அளவுக்கு வெற்றி அடைந்திருக்கு அதை தாண்டி இவ்வளவு கலெக்ஷனும் பண்ணிட்டு இருக்கு அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் வருத்தா அப்படின்னு சொல்லி கூட கருத்துக்களை கீழே கமன்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க தனுஷ் மீது தயாரிப்பாளர் சங்கம் ரெட் கார்டு கொடுக்க இருந்தாங்க அதாவது தேனாண்டா பிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் கூட ஒரு படம் பண்ணுவதாக ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க ஆனா அதுக்கு பிறகு தனுஷ் வந்து அதை பத்தி கணக்கே எடுக்காம தான் வந்து அடுத்தடுத்த படங்கள்ல பிஸியாக நடிக்க ஆரம்பிச்சாரு ஒவ்வொரு வாட்டி கேட்கும் பொழுதும் தரலாம் தரலாம் அப்படின்னு சொல்லி கடைசி மட்டும் டேட் தரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ அவங்க தான் கடைசியில வந்து இவருக்கு ரெட் கார்டு கொடுத்தா தான் சரி அப்படின்னு சொல்லி இவருக்கு ரெட் கார்டு கொடுக்க சொன்னதும் அவங்கதான் இப்படி இருக்கும் பட்சத்துல இந்த பிரச்சனையை வந்து இப்ப பேசி தீர்த்துட்டாங்க அப்படின்ற அப்படின்ற மாதிரி செய்தி ஒன்று வெளியாகிருக்கு அதன்படி இப்ப தேரண்டாள் பிலிம்ஸுக்காக தனுஷ் வந்து ஒரு படம் பண்ண இருக்காரு அப்படின்ற மாதிரி இப்ப ஒரு செய்தி ஒன்று வெளியாகிருக்கு அதன்படி இந்த கான்ட்ராக்ட வந்து இப்ப ரீனியூ பண்ணிட்டாங்களா அவங்க ஆல்ரெடி போட்ட கான்ட்ராக்ட் பிரச்சனைனால நடுவில் வந்து ரத்து செய்யப்பட்டிருந்துச்சு இப்ப அதை ரீனியூ பண்ணிட்டாங்களா அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தை வந்து யாரை டைரக்ட் பண்ண போறா அப்படின்னு பார்த்தா தனுஷே தான் டைரக்ட் பண்ண போறாரா சோ இப்ப அடுத்தடுத்து படங்களை வந்து தனுஷ் வந்து ரொம்ப பிஸியாக டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த திரைப்படத்துல யார் யார் நடிக்க போறாங்க அப்படின்ற பத்தி தகவல் எதுவுமே வெளியாக ஒருவேளை தனுஷே நடிக்க போறாரா இல்ல வந்து வேற யாரையும் வச்சு இந்த படத்தை எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் தனுஷ் வந்து இப்போ ஒரு நடிகர் அப்படின்றத தாண்டி இப்ப ஒரு டேரக்டராவும் மாறிட்டு வராரு சோ இது பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க அதை தாண்டி தனுஷ் டேரக்ஷன்ல வெளியான பவர் பாண்டி மற்றும் ராயன் இந்த ரெண்டு திரைப்படத்துல உங்களை கவர்ந்த திரைப்படம் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு பிறகு மலையாளத்துல இருந்து நிறைய நடிகைகள் வந்து அவங்களுக்கு நடந்த பாலியல் தொல்லை விவகாரம் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இப்ப நடிகை மினு முனிர் அப்படின்றவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லிருக்காங்க அதாவது இவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததாக அதாவது பிசிக்கலாகவும் இந்த நடந்ததாக வந்து அவங்க இப்ப சமீபத்தில் சொல்லியிருக்காங்க அவங்க அதை பத்தி தன்னுடைய தளத்துல வந்து ஒரு பதிவாகவே போட்டிருக்காங்க அதன்படி கிட்டத்தட்ட ஆறு பேர் மேல இந்த குற்றத்தை வந்து சுமத்தி இருக்காங்க அதன்படி பார்த்தா மலையாள நடிகரான முகேஷ் மணியன் பில்லராஜு இடவேலு பாபு ஜெயசூர்யா அட்வொகேட் சந்திரசேகரன் கடைசியாக ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல நோபல் அண்ட் விச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த அவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க சோ இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இவங்களால பிசிக்கல் ஆகவும் நான் வந்து இந்த அபியூச சந்தித்ததாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சோ நான் கட்டத்துல என்ன முடியாம அதுல கோபரேட் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் இருந்தாலும் வந்து அந்த அபியூஸ் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அதனால என்ன கட்டாயப்படுத்தி மலையாள சினிமால இருந்து துரத்தி விட்டாங்க அதுக்கு பிறகு நான் வந்து கேரளால இருந்தே ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வந்துட்டேன் சோ இதை பத்தி நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு வந்து கேரளா கவுமுடி அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்காக வந்து கொடுத்திருந்தேன் அது டைட்டில் கூட பாத்தீங்கன்னா மினு லெஃப்ட் மலையாளம் இண்டஸ்ட்ரி ஃபார் அனைபிள் டு கோபரேட் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி டைட்டில் தான் வந்து இருந்துச்சு பட் அது யாருமே பெருசா கண்டுக்கல இப்ப வந்து இந்த கமிட்டி மூலமாக எல்லா விஷயம் வெளியே வருது இந்த டைம் நான் இதை பேசுறது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க தனது பேஸ்புக் தளத்துல வந்து இதை பத்தி ஒரு பதிவு போட்டிருக்காங்க இதுக்கு வந்து எனக்கு சரியான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் நான் இதால பாதிக்கப்பட்டது மனதளவுலையும் உடலளவுலையும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கேன் இந்த விஷயத்தால சோ இதுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும் இது வந்து கண்டிப்பா நீங்க எல்லாருமே சேர்ந்தா இதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாருக்குமே ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அதை தாண்டி இந்த சமூகத்தை செய்தவங்களுக்கும் சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க சோ இதுல அவங்க சொன்ன விஷயத்துல வந்து நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயசூரிய அப்படின்றவர் இவர் வந்து மலையாளத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர் அதை தாண்டி தமிழ்ல கூட பாத்தீங்கன்னா என்ன வானிலை அப்படி திரைப்படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தார் அதை தாண்டி சொல்லணும் அப்படின்னா வசூல்ராஜா எம்பிபிஎஸ் திரைப்படத்தில் கமலாசன் கூட ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் வந்திருப்பார் ஜாகிர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருப்பாரு அந்த நடிகரும் இந்த லிஸ்ட்ல இருக்கார் அப்படின்றது ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த லிஸ்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான தண்டனை கொடுக்க போது தாண்டி யார் யார் பேர்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் பாஸ்கோட்டோகாம படத்தின் இயக்குநரிடம் உதவி இயக்குநராக இருந்தவர் தானா சந்த்ரு அவர் தான் சமீப காலமாக மீடியாக்கள்ல பேசி வர்றாரு நடிகையை அழைத்ததாகவும் ஏதேதோ வாங்கி வர சொன்னதாகவும் கூட அந்த உதவி இயக்குனர் சந்த்ரு வந்து நகுலின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்காரு பயல்வான் ரங்கநாதன் சில தகவல்களை பகிர்ந்திருக்காரு என்ன அப்படின்னா படத்தில் பயில்வான் ரங்கநாதனும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு அவர் இந்த படத்தின் இயக்குநரிடம் இதை பற்றி கேட்டிருக்காரா சோ அதுக்கு உதவி இயக்குனர் சந்த்ரு அப்படின்றவர் வந்து என்னோட வேலை பார்க்கவே இல்லைன்னு படத்தினுடைய பூஜை சமயம் சமயத்துல மட்டும்தான் புகைப்படம் எடுத்துக்கிட்டார் அப்படின்ற மாதிரி அந்த படத்துடைய இயக்குனர் கூறியதாக பைல்வான் ரங்கநாதன் இப்ப தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் ஒரு சரியான கம்பேக்கை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நக்குள் இந்த படத்துக்காக ரொம்பவே மெனக்கட்டு நடிச்சிருந்தாரு படத்துல நடித்த சுனைனா நக்களுடன் ஏற்கனவே சில படங்களை ஜோடியாக நடித்திருக்காங்க அதனால இந்த படத்துல அவங்க பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே நடிக்க வச்சோம் சோ இப்படி நக்குளை பற்றி வந்த சர்ச்சைகள் எல்லாமே நக்குலுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே படலையா அது மட்டும் இல்லாம அந்த உதவி இயக்குனர் சந்துரு நடிகை பிரிகிடாவை தான் நக்குள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைத்ததாக கூறியிருந்தாரு ஆனா பிரிகிடா அப்படின்றவங்க இந்த படத்துக்குள்ள வரவே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாம அவங்களை வச்சு ஷூட்டிங் கூட எடுக்கல அப்படின்ற மாதிரி கூட இயக்குனர் சொல்லியிருக்காரு ஆனா ஆரம்பத்துல வந்து படத்துல பிரிகிடாவ நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்ல வந்து நாங்க அவங்களோட பெரிய வச்சிருந்தோம் ஆனா ஹீரோவுக்கு வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு நடிகையாக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நக்குலோட ஆல்ரெடி இணைந்து நடித்த சுனேனாவை இந்த படத்துல ஒப்பந்தம் செய்தோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு மத்தபடி இந்த உதவி இயக்குனர் சந்திருடன் எங்களுக்கு எந்த வித தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி இயக்குனர் பைல்வான் ரங்கநாதன் கிட்ட அவர் கூறியிருக்காரா உடனே பைல்வான் ரங்கநாதன் கூட வாஸ்கோட்டோ தாபா படத்தின் இயக்குநர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பேசாம அந்த சந்திரு மீது போலீஸ்ல புகார் கொடுத்து விடுங்க நேரடியாக நடிகரின் பெயரையும் நடிகையின் பெயரையும் குறிப்பிட்டு அவர் இந்த மாதிரி பேசுவது சரியில்லை அதனால அவங்க மீது புகார் கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி நம்ம பயில்வான் ரங்கநாதனே சொல்லியிருக்காரா சோ இதெல்லாம் தாண்டி இதுல சம்பந்தப்பட்ட நடிகையான பிரிகிடா தரப்புல இருந்து இத பத்தி எந்த ஒரு அறிக்கையும் இது வரைக்கும் வெளியாகல ஒருவேளை அவங்க கிட்ட இருந்து நக்குள் மேல இப்படி ஒரு புகார் வந்திருந்தா இது உண்மை அப்படின்னு சொல்லி நம்பலாம் ஆனா அவங்க எதுவுமே கூறாத பட்சத்துல இது முழுக்க முழுக்க ஒரு கட்டுக்கதை அதாவது இந்த சந்திரு அப்படின்றவர் வந்து தன்னுடைய பப்ளிசிட்டிக்காக லைவ் லைட்ல வரணும் அப்படின்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து தகவல் வெளியாகி இருக்கு சோ நகுல் தரப்புல இருந்து இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி பொறுத்து இருந்து பாப்போம் சோ இதோட இந்த செய்திகள் எல்லாம் முடியுதுங்க இந்த செய்திகள் தொடர்பான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை உடனே பெற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லைக்கு கிளிக் பண்ணிடுங்க